வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ்ஷு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடமிளகாய் முட்டை பொரியல். குடைமிளகாய் வச்சு நம்ம முட்டை சேர்த்து பொரியல் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம யூஸ்வலாக வந்து ப்ரொக்கோலியில் பண்ணியிருக்கோம், காலிஃப்ளவரில் பண்ணுவோம். அதே போல் குடைமிளகாயில் பண்ணுறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை கொஞ்சம் வித்தியாசமான முறையில் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இப்போ பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு குடமிளகாய் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குடமிளகாய் சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கலாம், தப்பு இல்லை. ரொம்ப சின்னது வேண்டாம், மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டு வசத்தில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 6-7 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு 65 மசாலா, நம்ம சிக்கன் 65லாம் போடுறோம் இல்லையா, அந்த மசாலாவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 முட்டை சேர்க்க போகிறோம். இதில் 3 முட்டை எண்ணெய் தேவையான அளவு சேர்க்க போகிறோம். உப்பு வந்து இதில் நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. ஏன் சொல்கிறேன்னாக்கா, இந்த 65 மசாலாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க. இதுக்கு தேவையான ஐட்டங்கள் இவ்வளோ தான். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கடாய் காஞ்சிடுச்சு, நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொடுங்க. இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸியாக பண்ணிடலாம். அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரச சாதம், சாம்பார் சாதம், காரக்குழம்பு சாதம், அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதை நீங்கள் வெறும் வாயிலே சாப்பிட்டுடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க, சரியாக இருக்கும். 2 நிமிஷம் வதக்குனீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த பூண்டு, குடைமிளகாய் ரெண்டுத்தையும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த 65 மசாலாவை சேர்க்குறோம். இப்போ ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு நம்ம இந்த 3 முட்டை இதில் உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, உப்பு கொஞ்சம் கம்மியாக சேருங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த 65 மசாலாவில் உப்பு இருக்கும். இப்போ ஃப்ளேம் அதிகப்படுத்தி நல்லா கிண்டிக்கிட்டே வாங்க. ரொம்ப சிம்பிளானது, அதே சமயம் நல்ல சத்தானது கூட இது. ஏன்னா நம்ம இதில் பூண்டுலாம் சேர்த்துருக்கோம், நல்ல செரிமானம் கொடுக்கும். அதே சமயம் முட்டையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. குடமிளகாய் கூட ரொம்ப நல்லது, கேன்சர் பேஷண்ட்டில் கூட சாப்பிட்லாம். உங்களுக்கு சப்போஸ் காரம் அதிகமாக வேணும்னு சொல்கிறவங்க, ஒரு 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக போடாமல் குறுக்கில் கீறி போட்டுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு மிளகா இருக்கிறது தெரியும். எடுத்து போட்டுடலாம். சின்னதாக போட்டிங்கன்னா இந்த குடமிளகாயோட சேர்ந்ததுன்னா சேர்ந்து சாப்பிட்டிங்கன்னா காரம் அதிகமாகிடும். இப்போ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. முட்டை நல்லா வெந்துடுச்சு. தேவைப்படுறவங்க லைட்டாக பெப்பரை கூட தூவிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இன்னும் ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். முடிஞ்சிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான குடைமிளகாய் முட்டை பொரியல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? இது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் உங்களுக்கு சாம்பார், ரசம், காரக்குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷன் இது. வெறுமனே சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா சாப்பிட்டுன்னே தான் இருப்பீங்க, நிறுத்த மாட்டீங்க. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இது நான் உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கிறேன். ஏன்னா இதை நான் அப்பப்போ செய்வேன் வீட்டில். எது குடமிளகா எது முட்டைனே தெரியல, ரெண்டுமே ஒரே மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பர். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் பெப்பர் தூவிக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் செய்து பாருங்கள், அற்புதமான டேஸ்ட்டில் இருக்குது. எனக்கு இது செய்து பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.